Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஐஒய் ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் அண்ட் முல்தானி மட்டி இது மூணை மட்டும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் வாஷாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அண்ட் ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆச்சு. ஸோ நான் வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறேன். கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ரெசிபியை. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஒரு 4 பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். நல்ல காஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனும் வந்து நல்ல ட்ரையாக இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ் வாஷ் பவுடர் சீக்கிரம் கெட்டு போயிடும். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் பேட்ச் தான் ரெடி பண்ணுறேன். நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறையா ரெடி பண்ணிட்டீங்கன்னா வந்து சீக்கிரமாக பூச்சி வச்சிடும், இல்லாட்டி வந்து தண்ணி தெரியாமல் பட்டுட்டால் கூட வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து முல்தானி மட்டி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பஞ்சாரஸ் ப்ராண்டில் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த ப்ராண்ட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் காமிக்கிற ப்ராண்டே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, கடலை மாவு வந்து பேசிக்காகவே வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது, நல்ல சாஃப்டாகும், ஸ்மூத்தாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை. அண்ட் முல்தானி மட்டி வந்து நம்மளுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா ஃபேஸில் அதை கண்ட்ரோல் பண்ணும். போஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து அதை சுருக்கி விசிபிளாக இல்லாமல் வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கிடும். அதனால் வந்து முல்தானி மட்டியை ஆட் பண்ணுறோம். முல்தானி மட்டி நான் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் எடுக்கிற ஸ்பூன் அளவு இது தான். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் வந்து கொஞ்சோண்டு தான் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். காமிக்கிறேன் எவ்வளோ எடுக்கிறேன்ட்டு. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணும், திருப்பி ஹேர் க்ரோத் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ ரோஸ் பெட்டல் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கோம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். லிக்கரஸ் பவுடர் இது எல்லாமே நான் வந்து என்னோடய பர்பிள் ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்காக தான் நான் இந்த பேக்கேஜிங்லாம் வாங்கினேன். லிக்கரஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கலரேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் நீங்கள் ஒரு பவுடர் வாங்கினீங்கன்னா ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தலையை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவுடர், அதுதான் வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர். ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்கு, ஸ்கின் லைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்ச் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து சாண்டல்வுட் பவுடர். ஓகே, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது, ஏன்னா நம்ம ரோஸ் பவுடர், சாண்டல் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நல்ல வாசனையாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து நீம் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதான் இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் இருக்குன்னா இந்த ஆரஞ்ச் பவுடர், லெமன் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பவுடரை ஆட் பண்ணி பேஸ் வந்து நமக்கு கடலை மாவு வேணும். கடலை மாவு முல்தானி மட்டியும் பேஸ், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னை வந்து யங்காக இருக்கிறதுக்கு முல்தானி மட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசனுமே வந்து ஸ்கின்க்கு ரொம்ப பேசிக்கான ஒரு கேர் கொடுக்கணும்னா ஹோம் ரெமெடிஸில் ஃபஸ்ட்டு பேசன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள், கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது லைஃப் வரும், சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். நான் வந்து என்னோடய ஃபேஸில் எதுவுமே இல்லை, மாய்ஸ்சரைசர் மேக்கப் எதுவுமே நான் போடலை. ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து ரெண்டு வேலையுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நைட்டில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் போக மாட்டீங்க, வெயிலில் போக மாட்டீங்க. ஸோ அது நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும், நல்ல ப்ரைட்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுடுங்க. இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதை அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக குளித்து முடிச்சதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா இது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே ஸ்கின் செம்ம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் பேக் சூப்பராக ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.